Hello friends, welcome to Lovey's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஸ்வீட் மிக்சர் ரெசிபி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியா இருக்குங்க. இதுல நம்ம நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்ததுனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்கா இருக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் மிக்சர் பண்றதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் பெரிய துருவல்களாக இருக்கிற மாதிரி பார்த்து துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு டைம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம ஐஸ் வாட்டரில் இதை அலசி எடுத்துக்க போகிறோம். ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா ஐஸ் வாட்டரில் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பொறிச்சு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உருளைக்கிழங்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ நான் ஒரு ஒயிட் கிளாத் எடுத்திருக்கேங்க, காட்டன் கிளாத். இதை ஒரு தட்டு மேலே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா பிழிஞ்சு எடுத்து இந்த ஒயிட் கிளாத் மேலே போட்டுக்கலாம். அப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுத்துரும். இது நமக்கு பொறிக்கும் போது தண்ணி எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஐஸ் கியூப்ஸ் போட்ட ஐஸ் வாட்டரில் இந்த உருளைக்கிழங்கை ஊற வச்சு எடுக்கிறதுனால நல்லா ஒரு கிறிஸ்பியான அவுட்புட் நமக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம மிக்சருக்கு தேவையானதை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ நான் முதல்ல கேஷ்யூ நட்ஸ் பொறிச்சு எடுக்க போகிறேங்க. முந்திரி பருப்பு, நான் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்கும்போது நம்ம நெய்லேயே செஞ்ச மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முந்திரியெல்லாம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்திக்கலாம். அடுத்ததான் நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேங்க. இதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா உப்பி மேலே வந்ததும் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வேர்க்கடலையை பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேங்க. இது ரொம்ப நேரம் எண்ணெயில் விட வேண்டாம். லேசாக அந்த செவந்து வந்ததும் எடுத்துருங்க, அப்புறம் கருகிடும். இது எல்லாமே எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. அப்போ அந்த எண்ணெய் எல்லாம் உறிஞ்சிரும். இப்போ அடுத்ததாக ஒரு 3 ஏலக்காவை நான் ஸ்மெல்லுக்காக நல்லா வாசனையாக இருக்கும் மிக்சரில் போட்டோம்னா பொறிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேங்க. அதையும் பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். அவல் வந்து எண்ணெயில் போட்டதும் உடனே எடுத்துருங்க, நல்லா கிறிஸ்பியாயிரும் அதுலேயே. எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நம்ம காய வச்ச உருளைக்கிழங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒயிட் கிளாத்தில் நம்ம அதை காய வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த உருளைக்கிழங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சுக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஆனதும் எடுங்க. நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே நமுத்து போன மாதிரி ஆகிடும். இதையும் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாம் உறிஞ்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்சருக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்திக்க போகிறோம். இது கூட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். அவல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொறிச்சிருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம்.
நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் வேறு எது வேணாலும் பிஸ்தா பாதாம் இது மாதிரி சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்து இனிப்புக்காக பொடி பண்ணின சர்க்கரையை இது கூட சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதை கரண்டியெல்லாம் எதுவும் வச்சுக்கலராமல் இந்த மாதிரி ஜஸ்ட் டாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த சுகர் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா நல்லா கரகரப்பான மொறுமொறுப்பான சூப்பரான ஸ்வீட் மிக்சர் நமக்கு ரெடி ஆகிருச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நம்ம அதை நெய்யில் வந்து பொறிச்செடுத்ததுனால நல்ல மணமாகவும் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 15 டேஸ்க்கு. இந்த ஸ்வீட் மிக்சர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லவீஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கே நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.